நல்ல வெள்ள பூஷிக்கா நம்ம கை கால இருக்கா கால் கால கொடுத்தேன் என்ன இது வந்து வெள்ளை பூசிக்காவ நல்லா எப்படி கட் பண்ணிருக்கேன் பாரு ஒரே மாதிரி ரொம்ப குட்டியாவும் இருக்கக்கூடாது ரொம்ப பத்த பத்தியாவும் இருக்கக்கூடாது சரி இந்த இதுல கட் பண்ணி பண்ணி இது வெந்துட்டு இருக்கு தண்ணியில வெந்துட்டு இருக்கு தண்ணியில தண்ணியில கூட எப்படின்னாக்க நான் வந்து எல்லா மெரும் தண்ணி போடாத நம்ம தயிர் உரக்குத்தி கொஞ்சம் அப்படியே அந்த ஜலம் இருக்கும் இல்லையா அந்த வே எனக்கு இப்பதான் தெரியுது அந்த வார்த்தை அதை போட்டு அதுல வேக வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு உப்பும் போட்டு கல் உப்பும் போட்டு சிம்பிள் ரெசிபி இந்த அரை கிலோ பூஷணிக்கா கட் பண்ணிடுவோன்னு குறைஞ்சிரும் அது சரி அதுக்கு வந்து நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மூணு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சரி மிளகா ஜாஸ்தி வேண்டாம் ஏன்னா காரம் வேண்டாது இட்ஸ் இஸ் குவைட் அ சாஃப்ட் சாத்விக் ஒரு வாட் எவர் ஒரு மூணு மிளகா போடு ரெண்டரை மிளகா வச்சுக்கோங்க அது அதை மாத்திரம் நல்லா கொஞ்சம் வழுமூணா அரைச்சுக்கணும் இருந்தாக்கா அது அப்புறம் நான் சொல்லிடுவேன் இருக்குமே அதுக்கு வேகிறதுக்கு கரெக்டா இருக்கும் அது சரி சோ தட் தி ஸ்டீம் டசன்ட் எஸ்கேப் ஆர் எனிதிங் இட் ஸ்டேஸ் இன் தி pan ஓகே ஓகே சோ நல்லா இருக்கும் அது மாதிரி சரி இப்போ சுப்பி கிரைண்ட் பண்ணா ஐ திங்க் சோ சரி அப்ப மூடி வச்சுக்கோ மூடி வச்சிட்டு நம்ம மிச்சம் பண்ண குறைச்சு வச்சுக்கோ சரி ரொம்பவும் குறைய கூடாது சோ அந்த அந்த கேப்ல வந்து இந்த 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் தேங்காய் அண்ட் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எல்லாம் கிடையாது மூணு பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் நல்ல வழுமூணு அது பச்சை மிளகாய் கூட சில்லது வந்து ரொம்ப காரமா இருக்கும் அது கொஞ்சம் அந்த ஒரு இது அந்த தேங்காயோட ஒரு லைட் ஒரு லைட்டா அடியோட இது பண்ணாக்க அது வந்து ஆஃப் கோர்ஸ் நான் எக்ஸாம்பிள்லாம் சொல்லுவேன் வேண்டாம் அது ரீசிட் எக்ஸாம்பிள் சொல்லாத ஒரு டூ இமேஜினேட்டிவ் சரி இப்போ இது என்ன இது பாரு மூடிக்க பாரு இது ஒரு எப்படி வெந்துட்டு பாரு இது கிட்டக்க வந்து பார்த்தா நமக்கு தெரியும் நான் ஏ சுடுறது சொல்லிட்டே இருக்கேன் என்ன அவசரம் இப்போ இதை பாரு அது நல்லா இருக்கும் வேற எனக்கு தெரிஞ்ச தெரியல இது ரெண்டு இட்ஸ் சோ குட் இதுல வேரியேஷன்ஸ் இருக்கு கீரல கூட பண்ணலாம் கீரை மோர் கூட்டு மோர் கீரை பா தே டோன்ட் கால் இட் மோர் கூட்டு தே கால் இட் மோர் கீரை சரி அந்த மாதிரி பண்ணுவா இப்போ இதுல இப்ப இங்க அரைச்சிருக்கிறது வந்து வெறும் பச்சை மிளகாய் தேங்காய் நோ சீரகம் நோ எனக்கு மிகவும் லைக் அவியல் அந்த வாசனை வரும் வேற இஸ் மோர் கீரைக்கு தே ஆட் a little bit of சீரகம் அது பண்ணுவா ஓகே இது வந்து சாதாரண சிறுபேர் கட்டாக்க வெத்த மிளகாய் வந்து இது போட்டா அவ்வளவு எடுக்காது மாறிடும் கலரும் மாறிடும் இதெல்லாம் நல்ல பளபளேன்னு நின்னா பளபளேன்னு இருக்கும் சரி இப்போ இதுல ஆட் பண்ணலாமா போடு போடு அது ஷிப்ட் அலம்பி ஊத்திரு கொஞ்சம் ஓமா கொஞ்சம் ஊண்டுடா வேஸ்ட் பண்ணாதடா ஆவுச் பரவாயில்லை சோ நான் அலம்பி ஊத்திரேன் இதா அலம்பி ஊத்தினாக்க ஜாக்கிரதையா ஊத்துறோம் வெள்ளையர் இருக்கு ஆமா
வந்து என்ன பண்ணாக்க ஒரு கொஞ்சம் நல்லா சூடு வந்தவொடனே நல்லா தயிர் கொஞ்சம் புளிச்சிருந்தா நல்லா இருக்கு. இதுல முதல்ல நீ அளவே சொல்லல. இப்ப 4 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் சொன்னேன், 3 பச்சை மிளகாய். தயிர் எவ்வளவு வந்து இந்த அளவு கொஞ்சம் நல்லா போ சப்பையாட் இதுல ஆட் பண்ண இட் வோன்ட் கர்டல் ஆர் எனிதிங். இட் வோன்ட் கர்டல். இட் வோன்ட் கர்டல். அது ஒரு டாட்ஸ். இப்ப பாரு இந்த கரண்டியால நல்ல தாராளமா 3 கரண்டி போடுறேன் இதுல. ஆமா. ரஃப்லி இது வந்து ஒரு 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 கப் அளவுன்னு வெச்சுக்கலாம். ஒரு பெரிய கப். ஒரு பெரிய கப் அபௌட் 250 ml. 250 ml. ஆமா. ஆமா. 1 லிட்டர் ஃபுல்லா. அது போட்டு ஓகே இது பாருங்க. இது வந்து நல்ல இதுவே கொஞ்சம் ஷேட் பண்ணலாம். ஓகே. ஓகே. அப்புறம் நல்ல இது ரொம்ப ஒண்ணு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு செகண்ட் நல்லா குறைச்சிட்டேன்னு வச்சுக்கோ, இட் கேன் ஜஸ்ட் தாளிச்சுடலாம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் இது. இட் கேன் கோ சோ வெல். அன்னைக்கு நான் கருவேப்பிலை குழம்பு சொன்னேன் பாரு, அதுக்கு இது ரொம்ப ஏறுவது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுக்கு நல்லா இருக்கும். பிசிபெலா இன்னைக்கு பண்ண போற. இன்னைக்கு பண்ண போற பிசிபெலா. அதுக்கு நல்லா இருக்கும். சபாஷ். பாரு. இது மாதிரி வந்தாச்சு பாரு. எல்லாமே சேர்ந்து. ரொம்ப I'm telling you, this தேங்காய் எண்ணெய் with ஓமம், that is a match made in heaven. அப்படினு சொல்லலாம். இப்போ in our house எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். I say it's a seasoned taste அப்படினு சொல்லலாம். எங்க அப்பாக்குலாம் பிடிக்காது. சோ அப்பாக்கு தனியா எடுத்து வச்சு ரெகார்டிங் கருவப்பல வின் ஓகே ஆயில் இல்ல. I'm not okay oil. Any oil. Oil இல்ல. பட் இப்போ மேபி என்னோட சேர்ந்து சேர்ந்து என்னன்னு தெரியல. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் பக்குவமா தனித்தனியா தான் நான் பண்றேன் பாருங்க. சோ இப்ப தேங்காய் எண்ணெய் அபௌட் 1 டீஸ்பூன் ஆஃப் 1 டீஸ்பூன் இல்ல, நல்ல தாராளமா 2 டீஸ்பூன் விடலாம். இது நல்ல வாசனையா இருக்கும் தேங்காய் எண்ணெய் பண்ண. இது ஓம ஓம போடு. நோ கடுகு. பண்ண வெறும் இப்ப காமிச்சேன் இது பாரு. ஓம பாரு. ஒரு 1 டீஸ்பூன் அளவு போடலாமா? 1 டீ முக்கால் டீஸ்பூன் போடு. ஏனா ரொம்ப போட்டாக்க அது ஒரு மருந்து, தீபாவளி மருந்து வாசனை வந்துரும் அது. ஆஹா. அது மாதிரி பண்ண கூடாது. அத சொல்லாம இது இரு. இப்ப வெடிக்கிறது பாரு. குறைச்சிட்டேன் நானு. This is really an acquired taste. Yes, so yes, exactly. The தேங்காய் எண்ணெய் with ஓமம் is fantastic. இப்போ அது குடிக்காத வாளுக்கு ரெகுலர் ஆயில்ல வந்து பட்டாணி கடுகு கருவேப்பிலை தாளிக்கலாம். அது தேங்காய் நோ தேங்காய் மட்டும் அப்படியே சிம்பிள். இதுல just see how dark this is. இந்த ஓமம் இது படபடன்னு சத்தம் வேற கேக்குது பாரு. புரியுது உனக்கு? புரிஞ்சது அடக்கி அணைச்சுடணும் அவ்வளவுதான். அப்ப புடிச்சு தள்ளிக்கோமா. நான் எழுதிப் போறேன். இப்போ இத வந்து எனக்கு அதுக்கு மேலாக கொட்டி மூடி வச்சிருவேன். அடக்கி டக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால அது பண்ணலாம். வாழைத்தண்டு ரொம்ப நல்லா இருக்கும். வாழைத்தண்டு பிஞ்சு வரும் மோர்ல சோக் பண்ணி சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். அது வெண்ணெய் சாலட் மாதிரி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். பட் ரொம்ப குளுமையான மாதிரி. ஆமா இப்ப சாப்பிடலாமே. இப்ப சாப்பிடலாம் இருந்தா கூட யூ ஹேவ் டு பீ லிட்டில் கேர்ஃபுல் வென் யூ டேக் வாழைத்தண்டு. பட் இந்த மோர் கூட திஸ் யூ கேன் மேக் இட் சோ ஆஃபன். கொஞ்சம் தயிர் அண்ட் இட்ஸ் ரியலி குட். see பூஷ்ணிகா இஸ் நதிங் பட் a water vegetable. so you can definitely have this
நிறைய பாட்டெல்லாம் வேற பாடுறான் அதெல்லாமும் பாருங்க எல்லாரும் சொல்லவே சொல்ல தானா இடிச்சு விடுறா பாடுறியோ அப்படின்னா நானே பாடுவேன் போ அது இன்னொரு எபிசோட்ல வருது எங்க ரெண்டு பேரோட டியூட் யூ ஷட் லிசன் டு போத் ஆஃப் அஸ் சிங் ஒன் டியூட் எனிவே சோ கீப் வாட்சிங் அம்மாவும் நானும் ராகேஷுடன் நிறைய எபிசோட்ஸ் வந்துட்டே இருக்கு சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க சோ தட் யூ கெட் தி வீடியோஸ் டெலிவர்ட் டு யுவர் இன்பாக்ஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் வாட்ஸ்அப் பிராட்காஸ்ட் ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே ராகேஷ் ரங்கநாதன் இருக்கு சியர்ஸ் ஹேவ் அ லவ்லி வீக்கெண்ட் அண்ட் சீ யூ சூன் ஹேவ் அ லவ்லி வீக்கெண்ட் பை